பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இந்த காலையில் உங்களை சந்திப்பது சந்தோஷம். இன்றைக்கு நாம் நீதிமொழிகளிலிருந்து ஒரு வசனத்தை படிக்கலாம். நீதிமொழிகள் 12:11. தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தி அடைவான், வீணரை பின்பற்றுகிறவனோ மதியற்றவன். தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தி அடைவான். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தையை பாருங்க. தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தி அடைவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையில் இந்த வார்த்தைகள் நமக்கு ரொம்ப தேவை. தன் நிலத்தை பயிரிடுகிறவன் என்றால் யார்? தன்னுடைய சொந்த வேலையை செய்கிறவன், தன்னுடைய சொந்த கடமைகளை சரியாக செய்கிறவன், தன் சொந்த நிலத்தை பயிர் செய்கிறவன், தனக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை கவனமாய் செய்கிறவன், தன்னுடைய வியாபாரத்தில் கவனம் செலுத்துகிறவன், தன்னுடைய ஊழியத்தில் கவனம் செலுத்துகிறவன், தனக்கு கொடுக்கப்பட்ட பணிகள் எதுவோ அதிலே முழு கவனம் செலுத்துகிற ஆட்களுக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். சகோதர சகோதரிகளே, இதை ஒரு ஆலோசனையாக எடுத்துங்க. உங்களுடைய அன்றாட பணிகள் எதுவோ அதை திறம்பட செய்யுங்க, முழுமையாக செய்யுங்க, உற்சாகமாக செய்யுங்க, சந்தோஷமாக செய்யுங்க. உங்கள் நிலத்தை தான் நீங்கள் பயிரிடணும். உங்கள் நிலத்தை நீங்கள் பயிரிட்டால் உங்களுக்கு நல்ல ஆகாரம் கிடைக்கும். இன்னைக்கு ஒரு நிறைவான வாழ்க்கை, ஒரு செழிப்பான வாழ்க்கை, ஒரு மேன்மையான வாழ்க்கை எப்படி கிடைக்கும் தெரியுமா? நம்ம நிலத்தை நம்ம பயிர் செய்யும் போது. ஆம் அன்பானவளே, நம்முடைய நிலத்தை நாம் அதில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலையில், அப்போ அந்த பயிரிடுகிறவன் சோம்பேறி இல்லை. வேலை செய்கிறான், உழைக்கிறான், சுறுசுறுப்பாக இருக்கிறான், பிரயாசப்படுகிறான், அதிலேயே தன் கவனத்தை செலுத்தி கொண்டிருக்கிறான். தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தால் திருப்தி அடைவான். ஆம், நமக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள், அதைத்தான் வேதம் சொல்கிற தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிற மனுஷனை நீ கண்டாயானால் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக அவன் நிற்பான். நம்ம வேலையில் ஜாக்கிரதையாக கவனமாக இருக்கிற ஆட்கள், பிரைஸ் தி லார்ட், அப்படிப்பட்ட ஆட்கள். வீணரை பின்பற்றுகிறவனோ மதியற்றவன். சும்மா வீணான ஆட்கள் பின்னால போகிறதோ, வீணா நேரத்தை செலவழிப்பதோ, வீணான காரியங்களிலே ஈடுபடுவதோ, உபயோகமில்லாத காரியங்கள் செய்வதோ சரியில்லை. சிலர் பார்த்தீங்கன்னா சில உபயோகமற்ற காரியங்கள் அது ஆர்வமாக இருக்கும் சிலருக்கு, ஆனால் அதனால் ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும், அதனால் அவங்களுக்கு எந்த லாபமும் இருக்காது. உங்களுக்கு லாபம் தராத எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதீங்க. அதை செய்கிறதுனால் உங்கள் அறிவுக்கு லாபமாக இருக்குமா, உங்கள் மனதுக்கு லாபமாக இருக்குமா, அதை செய்கிறதுனால் உங்கள் சரீரத்துக்கு லாபமாக இருக்குமா, உங்கள் குடும்பத்துக்கு லாபமாக இருக்குமா, அல்லது ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு லாபமாக இருக்குமா, இப்படியெல்லாம் யோசித்து செய்யுங்க. யோசிக்காமல் வீணான காரியங்களில் நேரத்தை செலவு பண்ணாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தால் திருப்தி ஆவான். தான் வேலையை நல்லா செய்கிறவன் வாழ்க்கையில் திருப்தியாக இருப்பான். பிரைஸ் தி லார்ட். ஜெபம் இல்லாமா? அருமையான தகப்பனே, இந்த நேரத்தை வேலை எங்களுக்கு கொடுத்தபடியால் உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். உன்னுடைய கரத்தில் எங்களை கொடுக்கிறேன். தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தால் திருப்தி அடைவான், வீணரை பின்பற்றுகிறவனோ அவன் வறுமையால் நிறைந்திருப்பான், மதியற்றவனாக இருப்பான். அப்படி இராதபடி எங்களை காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.